சென்னை காசிமேட்டில் உள்ள துறைமுகத்திற்கு செல்லும் மேம்பாலத்தின் ஓரத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேம்பாலம் வழியாக நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் துறைமுகத்திற்கு வந்து செல்லும் நிலையில் அதிர்வு காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டதா என கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே குறவன் சமூகத்தைச் சேர்ந்த 10 பேரை விசாரணை என்ற பெயரில் ஆந்திர போலீசார் அழைத்துச் சென்று பிறப்புறுப்பில் மிளகாய்த்தூள் போட்டு தாக்கியதாக எழுந்த புகாரில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆந்திர தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். புளியண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் சித்தூரில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையடித்த வழக்கில் அவருடைய குடும்பத்தினரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதற்கு எதிராக ஐயப்பனின் சகோதரி ஆன்லைன் மூலம் புகார் அளித்த நிலையில் அவருடைய சகோதரி உட்பட 10 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது விசாரணை என்ற பெயரில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சித்தூர் மாவட்ட கூடுதல் எஸ்பி தலைமையில் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியாக விசாரித்தனர்.